விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக ஜாண்டீர் 50-50D ஃபோர் வீலரை ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய 50 HP கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த டிராக்டரை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா V8 அதாவது Value 8 சீரீஸில் வருது. இந்த டிராக்டரோட ஏஸ்தட்டிக் பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ஒரு க்ளீனான வியூ கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைப்பில் ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடில் கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பானட்டை ஓப்பன் பண்ணால் லிஃப்டாக இருக்குது, ரெண்டு பம்ப்பு ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. பானட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் கரெக்டான ஏர் ஃப்ளோ வந்து இன்ஜினுக்கு இருக்கிற மாதிரி இதோட டிசைன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாண்டியில் எல்லா மாடல்லையும் டீசல் டேங்கை பேக் சைடில் கொண்டு போயிடுறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா டிராக்டரோட வீல் பேஸ் கம்மியாகுது. அடுத்து இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் ரேடியேட்டர், ஏர் ஃபில்ட்ரு, பேட்டரி இந்த ஒரு மெக்கானிசம் மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் டர்போ இன்ஜின். இதே சீரீஸில் டர்போ நான் டர்போ ரெண்டு வேரியண்ட் இருக்குது, நீங்கள் எந்த வேரியண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டியூயல் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. வித் கிளாகிங் சென்சாரோட கொடுத்துக்கிறாங்க. கிளாகிங் சென்சார் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஏர் ஃபில்டரோட கண்டிஷனை மென்ஷன் பண்ணுவோம், அதுக்காக இந்த சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏர் ஃப்ளோ வந்து ரேடியேட்டருக்கு இருக்கிற மாதிரி இதோட டிசைன் இருக்குது. அதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் கம்பெனி ஃபிட்டட் வெயிட் கொடுத்துட்றாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிலோகிராம் இருக்கும். ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டரில் ஃப்ரண்ட் வெயிட் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஃப்ரண்ட் வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் போடுறீங்களோ, ரெக்கமெண்டட் வெயிட்டு அதுக்கு அதிகமாகவே போடுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் ஃபோர் வீல் டிரைவோட பவரை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த டிராக்டரோட பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடில் சேஸ் பீஸில் கொடுத்துருக்குறாங்க. இதில் சீரியல் நம்பரு, இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கு, SFC, PTO பவர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் PTO HP 42.6 HP கொடுத்துருக்குறாங்க. SFC கிராம் பர் கிலோவாட் அவர், கிராம் பர் ஹெச்பி அவர் ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் ஃபேனுக்கு வித் ப்ரொடக்ஷன் யூனிட்டோட வருது. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரோட 3 சிலிண்டர், 2900 CC கொண்ட, 2100 ரேட்டட் RPM இருக்கக்கூடிய நான் டர்போ வாட்டர் கூல்டு டீசல் இன்ஜினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராக்டரோட டார்க் பார்த்தீங்கன்னா 170 Nm, பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 27% கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கும் பொருத்தமாக இருக்கும். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய டீசல் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாங்க. இதில் இன்லைன் பம்ப், போஸ்டோட 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டீசல் ஃபில்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிரைமரி ஃபில்டரும் 1 ஃப்ளோட்டிங் ஃபில்டரும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பம்பிங் யூனிட்னு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. டீசல் வந்து இந்த பம்பில் ட்ரை ஆகிடுச்சுன்னா பம்ப் பண்ணி விடுறதுக்காக இந்த போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ரோட்டரி பம்ப்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரோட்டரி பம்பில் வந்து டீசல் ட்ரை பண்ணாமல் ஓட்டணும். அப்போ தான் பம்போட லைஃப் பார்த்தீங்கன்னா லாங் டைம் யூசேஜில் பம்போட லைஃப் நல்லாயிருக்கும். ரோட்டரி பம்பில் கூலண்ட் வாட்டர் ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு டாப் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட எக்ஸாஸ்ட் போர்ஷனும் இன்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. வித் மஃப்ளர் யூனிட்டோட கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் டர்போ இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் டர்போ இன்ஜினோட டர்போ இன்ஜினில் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா காற்று அதிகமாக போகிறதுனால அதிகமான எரியும் திறன் வந்து டீசலுக்கு கிடச்சி நல்ல ஒரு பூஸ்டப் பவர் இன்ஜினுக்கு கிடைக்கும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறாங்க. அடுத்து இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரு, ஹைட்ராலிக் பம்ப்பு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, செல்ஃப் மோட்டர் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நான் டர்போ இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால இன்டர்கூலரோ டர்போவோ அந்த மாதிரி எந்த யூனிட்டும் வராது. ஏர் ஃபில்டர் மூலமாக உறிஞ்சக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்ஜினுக்கு இன்டேக் போர்ஷனுக்கு போகும். அடுத்து இந்த டிராக்டரில் ரெண்டு விதமான ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கும் பின்னாடி 3 பாயிண்ட் ஹிட்ச் ஆப்ரேஷனுக்கும் தனித்தனி ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுக்குமே ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கும் 3 பாயிண்ட் ஹிட்ச் ஆப்ரேஷனுக்கும் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் பம்பு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் ஹைட்ராலிக் பம்ப் எந்த இடத்துல உறிஞ்சதோ கீர் பாக்ஸில் அந்த போர்ஷனில் ஹைட்ராலிக் ஃபில்டரை ஃபிட் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து லைனிங்கில் எந்த விதமான டேமேஜும் ஏற்படாது. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜினில் யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு அண்ட் ஸ்ப்ளாஷ் லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல மூவிங் பார்ட்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல ஆயில் ஃபோர்ஸாக அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில கீர்ஸு கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக தானாக லூப்ரிகேட் பண்ணுற மாதிரி சிஸ்டத்துலேயும் இதோட லூப்ரிகேஷன் சிஸ்டம் இருக்கும். எல்லா பிராண்டிங் இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பிராண்டில் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் லூப்ரிகேஷன் சிஸ்டம். எல்லா ரிவ்யூ வீடியோலையும் பார்க்குற மாதிரி இந்த ரிவ்யூ வீடியோலையும் டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1, 2, 3 ரேஞ்சு, ABC ரேஞ்சு, அந்த ரேஞ்ச் ரிவர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்கணும். இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராக்டரை ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லிவரை இழுத்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா சாவியிலேயே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதை எலக்ட்ரானிக் இன்ஜின் நினச்சிக்கிறாங்க. ஆனால் எலக்ட்ரானிக் இன்ஜின் வந்து இன்னும் இந்தியாவில் வரல. இப்போ நியூ வாலனில் 140 HP T6070 ஒரு மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் சிஸ்டத்துலேயே ஆப்ரேட்டர் ஆகிற மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டி சீரீஸில் வரக்கூடியது நியூ வாலனில் வரும். அதே மாதிரி ஜாண்டியரில் பி சீரீஸ்னு வரும், 110, 120 அந்த மாதிரி ரேஞ்சு. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் வரும். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலு, ஸ்டேரிங்கு, ஃப்ரண்ட் டயர் சைஸ் பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சில் பார்த்தீங்கன்னா பெவல் கீர் டிரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜாண்டியரோட ஓன் ஃப்ரண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டைப் ஃப்ரண்ட் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு, உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு மெக்கானிசத்துலேயுமே ஒரு டஸ்ட்டோ வாட்டர் பார்ட்டிக்கலோ உள்ளே போகாத அளவுக்கு சீலாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சேத்தளவுக்கு இந்த மாதிரி ஆக்சிலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த டைப் ஆக்சிலில் அது மட்டும் இல்லாமல் டர்னிங் ரேடியஸ், திரும்பும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் ஜாயின் டைப்பில் அந்த ஜாயின் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே திருப்ப முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கீர் சிஸ்டம் மூலமாக ஸ்டேரிங் யூனிட் வந்து ரன் ஆகும், அந்த டர்னிங் ஆகக்கூடிய யூனிட். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் திருப்பலாம், ஒரு எஃபெக்டிவான டர்னிங் இதில் கிடைக்கும். ஃபோர் வீல் ட்ரைவ் வீடியோவில் எல்லா வீடியோலையும் பார்ப்போம், டர்னிங்க்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா பம்ப், அந்த ஸ்டேரிங் பம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு திரும்பும் திறன் கிடைக்கும். பார்க்குறீங்க பம்ப்பு வந்து முழுசாக க்ளோஸ் ஆகுது. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே குறைவான ஒரு ரேடியஸ்லேயே திரும்பி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான திரும்பும் திறன் இந்த டிராக்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வீல் பேஸும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நல்லாவே ஒரு எஃபெக்டிவான டர்னிங் இந்த டிராக்டரில் இருக்கும். டர்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல, ஆனால் அந்த முழுசாக டர்ன் ஆகிறப்போ அந்த லிமிட் செட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் காலம் வந்து திரும்பாது, அதாவது ஃப்ரண்ட் ஆக்சில் திரும்பாது. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு ஆக்டிங் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 400 mm கொடுத்துருக்குறாங்க, அதாவது 1.3 அடி, அந்தளவுக்கு அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸில் லோயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் போர்ஷன் தான் இந்த டிராக்டரில் லோயர் பாயிண்ட்டாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x18, 8 இன்ச்சஸ் அகலமும் 18 இன்ச்சஸ் உயரமும் டிஸ்க்கு டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. அளவு இருக்கக்கூடிய டயரை இந்த டிராக்டரில் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே 9.5x18 அந்த டயர் சைஸை போட்டிங்கன்னா அகலம் வந்து அதிகமாகும். 8 இன்ச்சஸ் இருக்கிறது 1.5 இன்ச்சஸ் வந்து அகலம் அதிகமாகும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய இந்த டிராக்டரில் அந்த 9.5 இன்ச்சஸ் அகலம் இருக்கக்கூடிய 18 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமே எஃபெக்டிவான ஒரு ஃபோர் வீல் ட்ரைவ் பவரை நீங்கள் எடுக்க முடியும். இந்த டிராக்டரில் லோயர் பர்சன் ஃப்ரண்ட் ஆக்சில்னு சொன்னேன், அதுக்கு வரக்கூடிய டிரைவ் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா வித் ப்ரொடெக்ஷன் கவரோடு கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா லோயரில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில பிராண்டில் பார்த்திங்கன்னா இன்ஜின் பாடியோடு ஒட்டி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது கொஞ்சம் கீழே இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது கிரவுண்ட் கிளியரன்ஸில் நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பிளாட்ஃபார்மு, கிளஸ்டரு, கியர்ஸு, கிளச்சு, பிரேக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் வந்து நல்லா உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதோட பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் வந்து மேலே ஏறக்கு சிங்கிள் ஸ்டெப் வந்து டிராக்டருக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் கீழே கொடுத்துருக்குறாங்க. கியர் பாக்ஸ் ஹவுசிங் இருக்கக்கூடிய போர்ஷனில் ரப்பர் மேட் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் கால் வைக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்குறாங்க. பிளாட்ஃபார்மில் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஹீட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கிளஸ்டர் பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம், டெம்பரேச்சரு, ஃபியூயல் லெவலு, அது போக சில வார்னிங் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு வியூ பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு இம்ப்ளிமெண்ட்டை மாட்டி யூஸ் பண்ணாலும் ஆப்ரேட்டருக்கு வந்து கரெக்டாக ஃபீல்டு விசிபிலிட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு சைடில் வந்து கிடைக்கிற மாதிரி இதோட டிசைன் இருக்குது. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் கிளச் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மூவிங் கிளச் பார்த்தீங்கன்னா 3-leaf செராமெட்டாலிக் கிளச் பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த லீஃப் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எது கிளச்சில் கொடுத்துருக்குறாங்கன்னா எவ்வளோ ஹவர் யூஸ் பண்ணாலும் கிளச்சு ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ ஹீட் வந்து வெளியேறணும், அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி கிளச் பிளேட் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பிடிஓக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் கிளச் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் 3-leaf செராமெட்டாலிக் கிளச் பிளேட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிடிஓ பார்த்தீங்கன்னா லிவர் டைப்பில் முன்னாடி இழுத்துட்டா ஆன், பேக் சைடில் தள்ளனா ஆஃப், அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 540 எக்கானமி, ரெண்டு விதமான ஸ்பீடு இருக்கும். அடுத்து இதில் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மேஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இது பிரேக்கு, கிளச் பிளர், பெடல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நார்மல் டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக் பெடலை அமுத்தி லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, இண்டிபெண்ட்டாக கொடுக்கல. ஜாண்டீர்னாவே பொதுவாக
பிரேக் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்டீரோட பார்சியல் சிங்க்ரோமஸ் 8 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய கியர் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. காலர் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. பார்சியல் சிங்க்ரோமஸ் தான் காலர் ஷிஃப்ட்னு ஜான்டீர் தரப்பில் சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிடிஓ கிளச் லிவருக்கு பக்கத்தில் 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவரும் பிடிஓ செலெக்ஷன் 540 எக்கானமி லிவரும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் மட்கார்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கீருக்கு எவ்வளோ ஸ்பீடு போகும் எந்தெந்த டயர் சைஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் மெயின்டைன்மெண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபார்வேர்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பர் அவர். அதே ரிவர்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 14 கிலோமீட்டர் பர் அவர். பொதுவாகவே ஜாண்டியர் பார்த்தீங்கன்னா கேஜிவில் யூசேஜ் கேஜிவில் யூஸ் பண்ணி வாழை அமுத்துறதுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே ரைட் சைடில் கீழே சீட்டுக்கு டிரைவர் சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பிடிஓ கிளச் லிவர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பக்கத்தில் 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் கொடுத்துருக்குறாங்க. மேலே இழுத்தா ஆன் கீழே தள்ளனா ஆஃப் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் அரேஞ்ச்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிடிஓ கிளச்சுக்கு பக்கத்துலேயே 540 எக்கானாமி செலெக்ஷன் லிவர் கொடுத்துருக்குறாங்க. 540 எக்கானாமினா 750 ஆர்பிஎம் வந்து பிடிஓ அவுட்புட் கிடைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே கொண்டு வர முடியாது. லோடு ஃபஸ்ட்லேயே போட்டு அவுட்னாலுமே ஃபினிஷிங் வராது. அதுக்கு காரணம் சாயிலோட கண்டிஷன். அந்த சாயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிஓ ஸ்பீடாக மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வெட்லேண்டோ ட்ரைலேண்டோ எந்த அப்ளிகேஷன்லேயும் ஒரு சில லேண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான பில் இருக்கும். அந்த மாதிரி லேண்டில் பார்த்தீங்கன்னா 750 போட்டு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரே தடவையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இதில் ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டரில் ரெண்டு விதமான கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 3.8க்கு போகக்கூடிய ஆயில் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபுல்லி லாக்குன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் லாக்னு சொல்லுவாங்க. அந்த லாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சமயத்தில் இம்ப்ளிமெண்ட்டை மாற்றி யூஸ் போகிறப்போ அந்த லாக்கை யூஸ் பண்ணிங்கன்னா 3.8 கீழே மேலே ஏறி இறங்காது. ஆனால் டிரான்ஸ்போர்ட் லாக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரடு முரடான ஏரியாவில் போட்டு லாக் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டிங்கன்னா அந்த லிஃப்டிங் ஆம்னு சொல்லுவாங்க லோயர் லிங்க், அது முறியறக்கான வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்போர்ட் லாக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ஆக்சன் ஆகிறதுல அது வந்து லோடு ரிலீஃப் ஆகிக்கும். ஒரு ஈவனான இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் லாக்கை போட்டு யூஸ் பண்ணலாம். கரட முரடான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது செட் ஆகாது. அடுத்து பேக் டயர் பேக் ஆக்சியில் 3.8 பற்றி பார்க்கலாங்க. இதில் பேக் டயர் பார்த்தீங்கன்னா 14.9க்கு 28 இன்ச்சஸ் 14.9 இன்ச்சஸ் அகலம் 28 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பேக் ஆக்சியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கில் அகலத்தை அதிகம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தாமரை பிளேட்டுன்னு சொல்லுவாங்க சென்டர் பிளேட்டை, அதை வந்து உள்ளே வெளியே திருப்பி போடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தாமரை பிளேட் வந்து டிஸ்க் ரிம்மோட கனெக்ட் பண்ணிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே மாற்றி போடலாம். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அகலமான ரொட்டாவேட்ரு பேடி ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் அப்ளிகேஷனில் ஒரு 7 அடி 8 அடி ரொட்டாவேட்ரு போட்டு யூஸ் பண்ணுறப்போ ஒரு சாய்வான இடத்துல ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டோட கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சாயருக்கோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டிஸ்கை வந்து திருப்பி போட்டோ அந்த டிஸ்க் ரிம்மில் இருக்கக்கூடிய போர்ஷனை வெளியே திருப்பி போட்டிங்கன்னா வண்டியோட அகலம் வந்து அதிகமாகும். இதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி யூசேஜுக்கும் சில ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களே டிஸ்கை திருப்பி போட்டு கொடுப்பாங்க. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டிராக்டரில் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேத்தளவுக்கு வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வண்டியோட அகலம் வந்து அதிகமாகிக்கும். அதனால் பேலன்சிங் நல்லா கிடைக்கும். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆக்சியல் பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆக்சியல் பார்த்தீங்கன்னா இபிஐ ரிடக்ஷன் யூனிட், அதாவது எபிசைக்ளிக் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, அந்த யூனிட்டோட இருக்கக்கூடிய ஆக்சியலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இபிஐ ரிடக்ஷன் யூனிட்டுக்கு பக்கத்தில் தான் பிரேக் யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த டிராக்டரில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல் பேஸை ரிடியூஸ் பண்ணணும், அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி பேக் சைடில் டீசல் டேங்க் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே ஸ்பூல் வால்வ் கொடுத்துருக்குறாங்க, டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் டபுள் வே டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு கம்பெனி ஃபிட்டேடாக வாங்கிக்கலாம். சிங்கிள் வே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிப்பிங் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஹைட்ராலிக் ஃபிட்டேடு இம்ப்ளிமெண்ட் போடணுன்னா 2-way டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இருக்கணும். இதில் ஆயில் ஃபில்டிங் பாயிண்ட்டு ப்ரீத்தர் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த போர்ஷன் ப்ரீத்தராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. அதோட பேக் சைடில் ட்ரெய்லருக்கு போகக்கூடிய பிரேக்கு இண்டிகேட்டர் லைட்டு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒயரிங் போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய டாப்லிங் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜாண்டியரில் வரக்கூடிய டாப்லிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வரக்கூடிய டாப்லிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகலத்தை அதிகம் பண்ணியோ கம்மி பண்ணியோ டாப்லிங்கை வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா
நீங்கள் டாப்லிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டை மாட்டி யூஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய வைப்ரேஷன்னால் டாப்லிங் வந்து லூஸ் ஆகாது. இதே மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா டாப்லிங் வந்தீங்கன்னா லூஸ் ஆயிரும். ஒரு நட்டுமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதை போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அந்த டாப்லிங் லாக் பண்ணுறதுக்கான போர்ஷனே பார்த்தீங்கன்னா டாப்லிங்கை ஹேங்கிங் போர்ஷனாகவும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டாப்லிங் மாட்டுறதுக்கான போர்ஷனை பற்றி பார்க்கலாங்க. இதில் டாப்லிங் மாட்டுறக்கு மூணு விதமான ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹை சென்சிங், லோ சென்சிங், டம்மி சென்சிங் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கு சென்சிங் அந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டா இந்தியாவோட ஹைட்ராலிக் கிட்டே கொடுத்துருக்குறாங்க. டாப்லிங் போர்ஷனில் கீழ் சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பம்பு மாதிரி உள்ளே போகும். அந்த உள்ள ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டை வந்து டாப்லிங் போர்ஷனில் கீழே போட்டு யூஸ் பண்ணுறப்போ இம்ப்ளிமெண்ட் நிலத்தில் குத்துறப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயில் ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அது கீழ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ராடு மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து அது ஹவுசிங்கில் போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உள்ளே டிராஃப்ட் லிவரை ஆக்டிவேட் பண்ணும். இம்ப்ளிமெண்ட்டு நிலத்தில் வரக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி அந்த காயில் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே போய் வரும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் லிவர் ஆக்டிவேட் ஆகி, அதாவது டிராஃப்ட் லிவர்னு சொல்லுவாங்க, அது ஆக்டிவேட் ஆகி இம்ப்ளிமெண்ட் மேலே கீழே ஏறி இறங்கும். இதைத்தான் ஏடிடிசின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. 3-point hitch லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1600 kg கொடுத்துருக்குறாங்க. இதில் 3-point hitch லோயர் லிங்க் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு தான் கொடுத்துருக்குறாங்க. நான் மோஸ்ட்லி சொல்கிற மாதிரி டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க. இம்ப்ளிமெண்ட்டை மாற்றப்போ டெப்த் லேண்டில் இம்ப்ளிமெண்ட் டெப்த்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதில் ரைட் சைடு மட்டும்தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செயின் டைப் வாங்க. பார் டைப் வாங்கிட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டை மாட்டி ரோட் ரன்னிங்கில் யூஸ் பண்ணுறப்போ அந்த கடை, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார் டைப் வந்து பிடுங்கிட்டு வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த செயின் டைப்பை ப்ரிஃபர் பண்ணுங்கள். லோயர் லிங்க் பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கில் கனெக்ட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நட்டு போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்டே செயின் பார்த்தீங்கன்னா பின்னு போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இதில் பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு பேக் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதில் பெவல் கீ ட்ரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் வரதுனால வெட்லேண்ட் அப்ளிகேஷனுக்கு பிறந்த மாதிரி இதோட பேக் ஆக்சில் டிசைன் இருக்குது. தண்ணி, டஸ்ட்டு அந்த மாதிரி பார்ட்டிகலெல்லாம் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு ஃபுல்லி சீல்டு ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா எபிசைக்ளிக் ரிடக்ஷன் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பீடை வந்து டார்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆக்சில் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமான டார்க் வந்து கிடைக்கணும் அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி இபி ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபோர்ஸ் டிராக்டரில் வந்துச்சு. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிடிஓ சாஃப்ட் பார்த்தீங்கன்னா 6-ப்ளைன் 6-ஸ்டெப்பு நர்லிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய சாஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் இந்த மாதிரி சாஃப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிடிஓ சாஃப்ட்டு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜ் கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸோட ஆயில் கேஜ் நீங்கள் அதுலேயே இப்போ தெரிஞ்சுக்கலாம். டிப்ஸ்டிக் எந்த அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்காமல் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் மென்ஷன் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய நட்டை வந்து நீங்கள் ரிலீஃப் பண்ணிங்கன்னா பிடிஓ கீர் பாக்ஸை செட்டாக வெளியே எடுத்துக்கலாம். அதனால் பிடிஓ ஒர்க் வர பார்த்திங்கன்னா இதை சுலபமாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதோட பிடிஓ கீர் பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிஓ சாஃப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை ஓட்டுறது அந்த மாதிரி ஹையர் ஹெச்பியில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு இருக்க கட்டாயமாக இந்த பாயிண்டில் கிரீஸ் வைக்கணும். அதே நீங்கள் நார்மலாக ரொட்டாவட்டர் அந்த மாதிரி விரோலவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி ஒன்ஸ் வந்து கட்டாயம் கிரீஸ் வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிடிஓ சாஃப்ட் வந்து உடையாது. இந்த டிராக்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 4-5 liter போகுது. எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சாயலுக்கு தகுந்த மாதிரி, எங்கள் ஏரியாவில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செம்மண் களிமண் அந்த மாதிரி மண் தான் இருக்கும். அதை தவிர்த்து ஒரு சில ஏரியாலாம் மணல் காடு இருக்கும். மோஸ்ட்லி செம்மண் களிமண் அந்த மாதிரி லேண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் அப்ளிகேஷனுக்கு 4-5 liter போகுது. கல்டிவேட்டர் அப்ளிகேஷனுக்கும் சேம் தான், 3.5-3.75 அந்த ரேஞ்சிலேருந்து 4.5 அந்த ரேஞ்சுக்கு போகுது. இந்த டிராக்டரோட ஆவரேஜ் மைலேஜ் எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 liter ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இருக்குது. இந்த டிராக்டரோட ஆன்ரோட் ப்ரைஸ், அதாவது வித் இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷனு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ரூபா வருது. எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பில் அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வைஸ் சேஞ்ச் ஆகலாம். மேலும் இந்த டிராக்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க. உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.